ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம போட்ட வெதெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களோட பால்கனி வியூ. நாங்கள் வந்து 18th ஃப்ளோரில் இருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்டிங்கில் எடுத்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக எல்லாமே வளர்ந்து சூப்பராக இருக்குது. இந்த பால்கனி வியூ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட். ஒரு பக்கம் பிரிட்ஜு, ட்ரெயின் ட்ராக்கு, ஒரு பக்கம் பார்க்கு, எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும். அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து லேசாக மழையும் தூவிட்டுருக்கு. ஸோ எங்கள் பால்கனி வியூ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிக் வந்து ஸ்னோ அப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன செடி எப்படிலாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பினாச் தான் போட்டுவோம். நான் கண்டிப்பாக நினச்சே பார்க்கல ஸ்பினாச் சீட்ஸ் போட்டோன்னு இவ்வளோ சீக்கிரமாக வந்து வளரும்னு சொல்லிட்டு. 20 டேஸில் எப்படிலாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் மட்டும் எனக்கு லீஃப் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த 10 டேஸ், 14 டேஸில் வந்து லீஃப் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணனாலும் எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 20 டேஸில் லீஃப் வந்து நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் கண்டிப்பாக பாட் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பார்ஸ்லே. இது வந்து நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஒன்றுமே வராது சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு நானும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நான் வந்து பயந்துட்டேன், லைக் நம்ம தப்பாக தான் வந்து பண்ணிட்டோமோ, இதை வந்து இன்டோர் தான் பண்ணியிருக்கணுமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பட் சடன் சர்ப்ரைஸ், ஒரு நாள் பார்த்தா ஒரு 3 லீஃப் மட்டும் வந்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் உடனே ஒரு 3 டேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா லீவ்ஸ் வந்துருச்சு. பட் அந்த கொத்தமல்லி லீஃப் வர்றதுக்கு கண்டிப்பாக 20 டேஸ் தேவைப்பட்டுச்சு. 20th டேயில் தான் பார்த்தீங்கன்னா அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சரே வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி ஷேப்பே நல்லா தெரியும். பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்பீடாக வந்துடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்த உடனே பாட் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேசில் போட்டோம். பேசில் வந்து உடனே ஒரு 2nd டேவே பார்த்தீங்கன்னா, லைக் எப்படி ஸ்பினாச் வந்துச்சோ அதே மாதிரி 2nd டேவே இன்டோரில் எனக்கு வந்து லீஃப் வந்துருச்சு. நான் நல்லா பிளாஸ்டிக் கவர் போட்டு சீல் பண்ணி ஒரு டார்க்கான பிளேஸில் 2 டேஸ்க்கு வச்சேன். 2nd டேவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. டென் டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டோராகவே வச்சுட்டேன். ஸோ 20th டேயில் தான் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து பிரிஞ்சு 4 லீஃபாக வந்துச்சு. இந்த டைமில் நான் வந்து பாட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமான பாட் எடுத்து 1 இன்ச்க்கு அதில் 1 இன்ச்க்கு கீழே நம்ம வந்து இதை பிளேஸ் பண்ணிப்போம்.
ஸோ இப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி எல்லாமே வந்து நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தாங்க இந்த மூணு மட்டும்தான் நான் சீட்ஸ் வாங்கி போட்டேன். மற்றது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடேபிள்ஸு சீட்ஸ் வச்சு நான் பண்ணது. இதெல்லாம் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி எது எது எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.